இதுதான் உங்க டேபிள். அப்புறம் இங்க புதுசா வரவங்களுக்கு ஒரு படி அசைன் பண்ணுவாங்க. அவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. That's Raghu, right? Yeah. அவன இன்டர்வியூ பண்ணாத தேவலன் சொல்ற நான் தான் அவன அனுப்பி வச்சேன். அப்ப வேற யார்? எங்க இருந்து அந்த வண்டி வந்துச்சின்னு தெரியல. திண்டு வந்து என்னை இடிச்சிட்டேன். நான் பறந்துட்டேன். என்னால ஏஞ்சிருக்க கூட முடியல. அதனால தான் அந்த டாக்ஸி டிரைவர் சூ பண்ணி நிறைய பணம் வாங்கலானே. சார். ஹாய் இஸ்மத். ஹலோ கீதா. உங்களோட கேஸ் இவங்க தான் பாத்துவாங்க. கீதா இஸ் கோயிங் ஃபார் எ செகண்ட் ஒபினியன் ஆன் இஸ் இன்ஜரிஸ். அதான் நான் உண்ட பேசணும். ராஜா நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பின பையனை எதுக்கு மறுபடியும் வேலையில் சேர்த்தேன். தாமதமா வந்தா தான் அவனை இன்டர்வியூ பண்ண மாட்டேன். தகுதி இல்லாம இல்ல இல்ல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ராஜா. ரகுபதியை என்னுடைய டீம்ல நான் சேர்த்துக்க போறதில்லை. அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்ன ரகுபதி ஏற்கனவே நான் என் டீம்ல ஆபீஸ்ல தனியா வேலை செய்யிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குல. இந்த கேஸ் நோட்ஸ் எல்லாம் போட்டோ காப்பி பண்ணி டபுள் செக் பண்ணி பைண்ட் பண்றதுக்குள்ள காலையில மணி 6 ஆச்சு. நான் பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே போணும் தெரியுமா? வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு மாத்திட்டு உடனே வந்துட்டேன். இது அந்த ஹை ப்ரொஃபைல் ஷிப்பிங் கம்பெனி கேஸ் தானே? அதேதான். இன்னும் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முடியாது, இன்னைக்கு முடியாது. இதெல்லாம் ஃபைல் பண்ணி நோட்ஸ் சம்மரைஸ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசே ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் லாவே படிச்சிருக்க மாட்டேன். நான் பாக் கிளியர் பண்ற வரைக்கும் அத தாக்கு பிடிப்பேனான்னு எனக்கு தெரியல. நீ எதுவுமே சொல்ல மாட்டியா டேவிட்? நான் என்ன சொல்ல? இதெல்லாம் உன்னோட தலையெழுத்து. இங்க பாரு, இது இங்கெல்லாம் ரொம்ப சகஜம். நானும் முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். படிப்படியா தானே மேலேறி வர முடியும். என்ன படியோ, எனக்கு எவ்வளவு தூக்கமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு விட்டா நின்னுகிட்டே தூங்குவேன் அவ்வளவு. பிரதிகா, இதெல்லாம் ஃபைல் பண்ணி நம்ம ஃபர்முக்கு புதுசா வந்திருக்கிற லாயர் ரகுபதி அவர் டேபிள்ல வச்சிருங்க. அண்ட் இந்த கேஸோடைய குரோனாலஜி ஆஃப் இவெண்ட்ஸ் அவர் செய்ய சொல்லுங்க. இல்ல சார், இதெல்லாம் நானே செஞ்சிடுறேன். நான் சும்மா விளையாட்டுக்காக தான் வேலைய பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா இதெல்லாம் என்னால செய்ய முடியும். தோ உடனே நான் செஞ்சிடுறேன். உங்களால முடியும், எனக்கு தெரியும் நீங்க செஞ்சிருவீங்க. பட் இதோட ஒரு முக்கியமான வேலைய உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால தான் இத ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றேன். ஆ, சொன்னது செஞ்சிருங்க. ஏன் எனக்கு இதெல்லாம் நாளை காலையில உள்ள வேணும். ஷூர் சார். ஹரி, நேற்று நீங்கள் கோர்ட்டுக்கு விட்னஸை பர்சுவேட் பண்ணி வர வச்சது குட் ஜாப். ஷாலினி சொன்னாங்க அவரோட வாக்கு மூலம்தான் இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. என்ன தான் நம்ம கிளைண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சட்டத்துக்கு முன்னாடி சரியான பார்வையில் காட்ட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஷாலினி உதவி கேட்டப்ப நானே உடனே போகிறேன்னு நான் தான் வாலண்டியர் பண்ணேன். நானும் மூணு நாளாக போயிட்டு தான் இருந்தேன். பட் நேற்று தான் அவரை ஜீரோ டவுன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணேன். வாங்க ரகு,
சார், நீங்கள் கூப்பிட்டுதான் ஏஞ்சி சொன்னாங்க. ஹரி, ரகுபதி இன்னைக்கு தான் நம்மளை ஜாயின் பண்ணியிருக்காரு. ரகு, ஹரி, அவர் ஃபேம்ஸ் கோல்டன் பாய். இவர் தான் இனிமேல் உங்களோட படி, இவர் தான் அண்டர்ஸ்டடி பண்ண போகிறீங்க. ஹை. ஹரி இன்னைக்கு மரண தண்டனை எதிர்நோக்கும் ஒரு கைதியை பார்க்க போறாரு. நான் ஏற்கனவே நான்சிட்ட பிரிசன் விசிட்டேஷனுக்காக அப்ளை பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் அவர் கூட போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த கேஸில் நீங்கள் ஹரிக்கு அசிஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம ஃபேமுக்கு பண்ண போகிற முதல் கேஸ். ஆல் தி பெஸ்ட். ஹரி, அவருக்கு கைட் பண்ணுங்க சார். தேங்க் யூ சார். சார், நேற்று அந்த மனநிலை சரியில்லாத பையனோட திருட்டு கேஸ்க்காக அப்பா வந்திருந்தாங்க. அந்த கேஸ் ரகு, இங்கே வர்ற ஒவ்வொரு கேஸையும் யார் ஹேண்டில் பண்ணுன்னு ஃபார்ம் தான் டிசைட் பண்ணும். அதை வந்து டேவிட் பார்த்துக்குவார். அதை பற்றி நீங்கள் கால் பட வேண்டாம். ஓகே சார். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். குட் லக். How can I help you? துரை ராஜ்சர்க்கரா. நீங்க ஆக்டர் பசுபதி தானே? I'm your biggest fan. உங்க சீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் பாத்திருக்கேன். எங்க அம்மா கூட உங்க பெரிய ஃபேன் தான். இப்பெல்லாம் உங்களை சீரியல்ல பார்க்க முடியலையே. வயசாயிடுச்சு. அதான் taking a break from acting. Okay. சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? அதான் மிஸ்டர் துரை ராஜ்சர்க்கரா. இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கா? என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலையே. His schedule is very packed today. நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவா? இதை பாருங்க, நான் துரை ராஜ்சர் உடனே பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை, ஆனால் நான் உடனடியாக பார்க்கணும். போய் சொல்லுங்க, பசுபதி வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காஃபி? I'm so excited. என்னுடைய முதல் கேஸ் மரண தண்டனை கேஸாக இருக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆசை ஆசையாக அங்கே வந்ததுக்கு அதோ ஒரு காரணம்தான். ஏன்னா மிஸ்டர் ராஜாவோட டீம் தூக்கு தண்டனை எதிர்நோக்கிற கைதிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே. நிறைய படிச்சிருக்கேன் பேப்பர்ஸ்லாம். I can't wait to start working. ரொம்ப உணர்ச்சிப்படாதீங்க ரகு. ஏதாவது ஒன்று ரெண்டு கேஸ் காப்பாற்றிருக்கலாம், பத்திரிக்கையில் வந்திருக்கலாம். ஆனால் காப்பாற்ற முடியாத நிறைய கேசஸ் கை நழுவி போயிருக்கு. என் வாழ்க்கையும் கை நழுவி போயிருக்கும். நான் கூட இது எல்லாத்தையும் எதிர்நோக்கியிருப்பேன். சில நேரம் நம்ம அறியாம செய்யற இதெல்லாம் கேஸ் டாக்குமெண்ட்ஸ். இன்னும் மூணு பாக்ஸஸ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சாரி, பட் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? மிஸ்டர் துரை சொல்லல? இல்ல. ஓ. ஓகே, எனிவே இது அவர் ஹேண்டில் பண்ற ஷிப்பிங் கேஸ் டாக்குமெண்ட்ஸ். சோ நாளைக்குள்ள இந்த கேஸோட குரோனாலஜி ஆஃப் இவென்ட்ஸ் அவருக்கு வேணும். ஐ அம் சாரி, பட் மிஸ்டர் ராஜா என்ன இன்னொரு கேஸ்க்கு சைன் பண்ணியிருக்காரு. இன் ஃபேக்ட் இப்போ கூட நான் பிரிசன் விசிட்க்கு போயிட்டு. ரிலாக்ஸ், நீங்க வச்சிட்டு போங்க பிரீத்திகா. அவர் நாளைக்குள்ள பண்ணுவாரு. Okay, great. Ragu, in the chronology of events, எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற டிராஃப்டை வந்து உங்களுக்கு நான் இமெயில் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஓகே ஓகே, சரி. ரகு, just a piece of advice. நீங்கள் இங்கே புதுசாக செஞ்சுருக்கீங்க. வெறும் ஸ்டேப்ளிங் அண்ட் ஃபோட்டோ காப்பிங் மட்டும் செய்ய சொல்லாமல் விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. யூ ஹேவ் டு ஏர்ன் யுவர் ப்ளேஸ். வீடியோ வீடியோ விழிச்சிருந்து இதை எப்படியாச்சும் முடிச்சிருங்க. மிஸ்டர் ராஜாவும் மிஸ்டர் துரையும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன்.
இப்போதைக்கு இதை செய்யறதுதான் நல்லது. ஆசை ஆசையா வந்திருக்கீங்க, நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும், செஞ்சிருவீங்க. ஏற்கனவே 10 நிமிஷமா ரிசப்ஷன்ல உட்கார்ந்து காஃபியை குடிச்சு டைம் வீணாக்கிட்டேன். நான்சி, மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட். நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். வியர் குட் நான்சி, தேங்க்ஸ். என்னடா பிளாக் கிளப் பக்கமே காணோம். அதெல்லாம் இருக்கட்டும், என் பையன் நைட் கிளப்ல டிஜியா இருக்கான். அவன் வேலை செய்கிற அதே கிளப்பில் இன்னொரு டிஜே என் பையனை பற்றி ஆன்லைனில் தப்பு தப்பாக கண்டதையும் எழுதியிருக்கான். என்ன பிளாட்ஃபார்ம்? எந்த பிளாட்ஃபார்ம் அது? இன்ஸ்டாகிராம். என்ன எழுதியிருக்கான்? அதான் அந்த டிஜேயோட தங்கச்சிக்கிட்ட என் பையன் அநாகரிகமாக பேச்சு கொடுத்தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ எழுதியிருக்கான். நான் நினைக்கிறேன் என் பையன் நல்லா செய்கிறாங்கிற பூராமையிலேயே அவன் அப்படி எழுதியிருக்கான். இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும் தோரே. ஆ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பையனோட கல்யாணம் அவர் வச்சுருக்கேன் தோரே. அதான் உன்னை உடனே பார்க்க வந்து. அநாகரிகமானு சொன்னீங்க, எனக்கு புரியல. பசுபதி, இதில் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கா? இங்கே பாரு, என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லு, அப்போ தான் உனக்கு நான் உதவி செய்ய முடியும். அவன் பேசுனதா சொல்கிறது ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட. ஷீ இஸ் அண்டர் ஏஜ். கவலைப்படாத பசுபதி, என்னோட பார்ட்னரோட டீமை சொல்லி இதை ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். மின்வாயில் இந்த சேட் ஹிஸ்ட்ரி, ரெலவன் எவிடன்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, நம்ம கேஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு உன்னை தான் நம்பியிருக்கேன், எப்படியாச்சும் இது எல்லாத்தையும் நிப்பாட்டி ப்ளீஸ். ஐசி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆ, என்கிட்ட இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் எடுத்து வந்துடுறேன். ஆ, ஓகே. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். கடவுள் கொடுத்த மூளையை நீங்கள் எப்போ பயன்படுத்த போறீங்க? சுயமாக சிந்திக்க முடியாட்டாலும் உனக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க இருக்காங்களே அவங்க கிட்டேருந்து கற்றுக்க முடியாதா? வெங்காயம் வெங்காயம், அடுத்த முறை கண்ணை நல்லா திறந்து ஒழுங்காக படித்து எழுதணும். தூங்கிக்கிட்டு எழுதக்கூடாது, புரியுதா? எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பாக இருக்கு, இதை எப்படி குரல போய் சப்மிட் பண்ணுவீங்க? ஏய், வேலையில் ஒரு பக்தி வேண்டாம், ஒரு பயம் வேண்டாம். நல்ல வேலை இதை நான் கண்டுபிடிச்சேன், இல்லைன்னா ஜட்ஜுக்கு முன்னாடி நம்ம வக்கீல்லாம் கோமாளி மாதிரி நின்றுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கையில் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் உனக்கு நான் ஒரு மணி நேரம் தரேன், எல்லாத்தையும் சரியா முறைப்படுத்து, இல்ல நடக்கிறதே வேற வெங்காயம். ஓ, மிஸ்டர் செல்வம் ரிட்டையர்ட் ஆகி நம்ம லா ஃபார்ம்ல கன்சல்டண்டா இருக்காரு. நம்ம ஃபர்மோட பார்ட்னர்ஸ் துரியன் ராஜா, அவங்களோட லா ஸ்கூல் ப்ரொஃபஸர். செய்யற வேலை சுத்தமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. இங்கே இருக்க ஜூனியர் லாயர்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வகையான பயம்.
மரியாதை கலந்து பாய். ஷவி இந்த கேஸை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ராஜாட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்காக இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே, இது ஒரு ஆன்லைன் அவதூறு வழக்கு. உடனே நோட்டீஸ் அனுப்பி நிப்பாட்டணும். ஸ்ட்ரீட் ஃபார்ட் தான் ஷாலினி. சின்ன பசங்க ஏதோ பொறாமையில் பண்ண மாதிரி தான் இருக்கு. லெட்டர் வில் டூ த ட்ரிக். அண்ணா வெரி குட் கிளைண்ட், பெரிய கிளைண்ட். என்னோட ஃப்ரெண்டும் கூட. And in fact, அவனுடைய ஒய்ஃப் கூட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் எம்டியாக இருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி லீகல் மேட்டர்ஸ் கூட நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம்னு இதுக்கு முன்னால் ஒரு தடவை பீச் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் சீ. ஷுர், நான் உடனே லெட்டர் டிராஃப்ட் பண்ணி சர்வ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஷாலினி. எல்லாமே ஒரு கணக்கு தான் இல்ல? நீ இன்னும் மாறவே இல்ல. எதை சொல்ற? இல்ல, நீ இந்த கேஸ் எடுக்கறன்னு சொன்னப்பே நான் சந்தேகப்பட்டேன். வழக்கமா நீ இதெல்லாம் செய்ய மாட்டியே. சின்ன மீனை போட்டு பெரிய மீனுக்கு வலை விரிக்கிற இல்லையா? என்ன செய்யறது ராஜா, நீ தான் இன்னும் மாறவே இல்லையே. நாம் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப வெளிப்படையாக சொன்னேன், நான் பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்றேன். ஆனால் நீ உன்னால் முடியல. அதனால தான் எல்லாத்தையும் நானே செய்யறத முடிவு பண்ணிட்டேன். அடக்க முடியார் அறிவிலர் என்று கடக்க கருதவும் வேண்டும். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு வாடியிருக்குமா? பார்க்கலாம். எவ்வளவு நாள் இந்த கொக்கு காத்திருக்கு, எந்த மீனை பிடிக்குது? ஹலோ இஸ்மத், கீதா ஹியர். ஆ சொல்லுங்க மிஸ் கீதா. இஸ்மத், டாக்டர் கிட்ட இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டோட மெமோ வந்திருந்துச்சு. இப்போதான் என்னாலே உங்கள் காயத்தோட ஆழத்தை உணர முடியுது. இனிமேல் உங்களால் டான்ஸ் ஆட முடியாதுங்கிறது. ஐம் ரியலி சாரி இஸ்மத். மிஸ் கீதா, விந்து பிள்ளை எங்கே வேலை பச்சிருங்க? நடந்து நடந்து போச்சு சின்ன, என்னால் தான் நடக்க முடியாமல் போச்சு. எனிவேஸ் இனிமேல் நடக்க போகிறத பாருங்கள். ஓகே ஷுவர் இஸ்மத், அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ மூமெண்ட். 300,000 வெள்ளி வரைக்கும் நஷ்டம் எடுக்கிட்டு அனுப்புகிறேன். ஓகே, ஐ கீப் இன் த லூப். ஐ மீன் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் கீதா. டின்னர் ஐ மீன் தப்பா நினைக்காதீங்க, தேங்க்ஸ் சொல்கிறது தான். எல்லாமே நல்லபடியாக பிடிச்சினா ஹவோட கேரளா டின்னர் ஸ்கைப்பா? ரொம்ப நன்றி இஸ்மத், ஆனால் நான் கிளைண்ட் கூட டின்னருக்கு போகிறதில்ல. வேற ஏதாவது அப்டேட்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். Let me lay down the ground rules. நான் தான் கேள்வி கேட்பேன், நான் மட்டும் தான் பேசுவேன். நீங்க கவனமா என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. பின்னால உதவியா இருக்கும். Is there a problem? தச்சும் பிரச்சனையா? இல்ல, நான் புது வக்கீலா இருக்கல, ஆனா நான் செக்ரட்டரி இல்லை. உங்களை விட நான் கைதிகளோட நல்லா ரிலீவ் பண்ணுவேன். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா வெளில வெயிட் பண்ணலாம். நான் போய் பேசிட்டு என்ன நினைச்சுன்னு வந்து சொல்றேன்.
இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. சும்மா எது வேணாலும் எடுத்து ரிலீவ் பண்ணி பேசுறதுக்கு. தூக்கு தண்டனை கைதிகள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. மிஸ்டர் ராஜாவை நான் பல முறை அப்சர்வ் பண்ணிட்டேன். அது எப்படி திடீர்னு நீங்க வந்து பேசுவீங்களா? இன்னொரு விஷயம், பிரிசன் விசிட்ஸ்க்கு டை தேவையில்லை. எஸ்பெஷலி தூக்கு தண்டனை எது நோக்கி காத்திருக்கும் கைதிகளுக்கு அது தப்பான விஷயங்கள் ஞாபகப்படுத்தும். லாயர் கீதா இருக்காங்கள, அவங்களை உடனே கூப்பிடுங்க, நான் உங்களை பார்க்கணும். ஹலோ, நீங்க யாரு? எதுக்காக மிஸ் கீதாவை பார்க்கணும்? உங்கள்கிட்ட பதில் சொல்ல நேரம் இல்ல, அவங்கள நான் உடனே பார்க்கணும். நீங்க அப்படி கத்துறதுக்கு இது உங்க வீடு கிடையாது. இட்ஸ் அ லா ஃபர்ம். என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா என்னால உதவி செய்ய முடியும்.